வெள்ளையர்கள் ஆட்சியில் விதிக்கப்பட்ட வரியை முடிந்தால் அறவிடுங்கள். கேடி லால்காந்த. கோட்டபயவின் அமைச்சரவையினால் சிக்கலில் ரணில். உலக தரவரிசையில் இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். வழிபட சென்ற சிறுமி பாலியல் வன்புணர்வு. இளம்பிக்கு கைது. அரசாங்கத்தில் பல்வேறு உத்திகளை பிரயோகித்து தேர்தலை பிற்போட முயற்சி. கட்சி அரசியலை புறந்தள்ளி உணவு பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதி கொள்வோம். ரணில் விக்ரம தெரிவிப்பு. கோட்டபய அரசாங்கம் தொடர்பில் அலிசப்ரி வெளியிட்ட தகவல். யாழில் உள்ள பிரபல்யமான உணவகங்களின் உணவுகளை வீட்டில் இருந்தவாறு ருசித்து மகிழ்ந்திட டெலிமிகா ஆப்பினை ஸ்மார்ட் போனில் தரவிறக்கம் செய்து ஆர்டர் செய்ய. அடக்குமுறையை கையாள்வதன் ஊடாக அரசியல் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடியும் என்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ண முயற்சி ஒருபோதும் கைகூடாது. எனவே ஜனநாயக ரீதியில் தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஒரே வழி தேர்தலாகும் என்று ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மஸ்கெலிய தேர்தல் தொகுதியின் மக்கள் சந்திப்பு கூட்டம் ஹட்டனில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறியதாவது, தற்போதைய ஆட்சியாளர்களால் இந்நாட்டை ஆள முடியவில்லை, அதனால்தான் மக்கள் மீது வரிச்சுமை திணிக்கப்படுகின்றது. ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட புதிய வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஆரம்பம் மட்டும்தான். அடுத்து வரும் நாட்களில் புதிய புதிய வரிகள் வரலாம். எனவே இந்த அரசிற்கு வரி விதிப்பு குறித்து சில யோசனைகளை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். வெள்ளையர்கள் ஆட்சியில் சப்பாத வரி அறவிடப்பட்டது. முடிந்தால் அந்த வரியையும் அறவிட்டுக் கொள்ளுங்கள். வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. எனவே நாய்க்கும் பூனைக்கும் ஒரு வரியை அறிமுகப்படுத்திக் கொள்ளட்டும். முன்னர் முளைவரி என ஒன்றும் இருந்தது, அதையும் செயற்படுத்திக் கொள்ளட்டும். இப்படி வரிகளால் மட்டும் அரசு நிர்வாகத்தை கொண்டு நடத்திவிட முடியாது. மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். அதேவேளை மக்கள் எழுச்சியை கிளர்ச்சி அடக்குமுறை முறை ஊடாக கட்டுப்படுத்தி அரசியல் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திவிடலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கருதுகின்றார். ஆனால் அந்த முயற்சி வெற்றியளிக்காது. எனவே ஜனநாயக வழியில் நாம் பதிலொன்றை எதிர்பார்க்கின்றோம். அதற்கான சிறந்த வழி தேர்தலாகும். ஜனநாயக வழியில் அரசியல் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தினால் மட்டுமே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே நியமித்த அதே அமைச்சரவையை ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்திலும் தொடரக்கூடாது என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையை நியமிக்க வேண்டுமென பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொண்ட அரசாங்கம் கோட்டபய ராஜபக்சவினால் கடந்த முறை நியமிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அந்த அமைச்சரவையிலுள்ள பல அமைச்சர்கள் பொதுஜன பெரமுனவின் கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை கொண்டிருப்பதனால் அவர்களை பொதுஜன பெரமுனவை பிரயத்துவப்படுத்தும் அமைச்சர்களாக கருதக்கூடாது என அந்த கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனவே பொதுஜன பெரமுனவின் ஆலோசனைகளுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய அமைச்சரவையை ஸ்தாபிப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் ஊடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பெரமுன கட்சியினால் பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்ட முருகல் நிலையே இதற்கு பிரதான காரணமாகும். பொதுஜன பெரமுன கட்சியின் அழுத்தம் காரணமாக விரைவில் பொதுத் தேர்தலுக்கு அழைப்பு விடும் எண்ணத்தில் ஜனாதிபதி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக பல்கலைக்கழகங்கள் 2023 தரவரிசையில் கொழும்பு பல்கலைக்கழகம் இடம் பிடித்துள்ளது. அதன்படி கொழும்பு பல்கலைக்கழகம் 601 தொடக்கம் 800வது இடத்தை பிடித்துள்ளது. டைம்ஸ் உயர்கல்வி உலக பல்கலைக்கழகங்கள் கற்பித்தல் ஆராய்ச்சி அறிவு பரிமாற்றம் சர்வதேச கண்ணோட்டம் உள்ளிட்ட குறியீட்டு அம்சங்களின் அடிப்படையில் 1799 உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டன. இதன்படி இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் 5வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் ஆகியன 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. மாத்தறை மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியக அதிகாரிகளினால்
புகழ்வெல்ல விகாரி ஒன்றில் 28 வயதுடைய பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விகாரிக்கு வழிபட வந்த 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலேயே பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதேச சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் நீண்ட விசாரணையின் பின்னர் பிக்கு கைது செய்யப்பட்டதாக பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அமைச்சரவையை கூட்டி ஆச்சரியத்தக்க முடிவொன்றை எடுத்ததாகவும் இலங்கையை குறைந்த வருமானம் கொண்ட நாடாக பிரகடனப்படுத்த மேற்கொண்ட தீர்மானமே அது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டி குண்டாசிலை பிரதேசத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது மிகவும் வருந்தத்தக்க நிலை எனவும் மத்தியதர வருமானம் பெறும் நாட்டை குறைந்த வருமானம் கொண்ட நாடாக அமைச்சரவையை பிரகடனப்படுத்தியிருப்பது வரலாற்றில் பதியப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ராஜபக்சாக்கள் தமது அடியாட்கள் மூலம் அற்புதமான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பல்வேறு உத்திகளை பிரயோகித்து தேர்தலை பிற்போட முயற்சிப்பதாக தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிபரும் அதற்கு இணங்குவதாகவும் அதிபரின் அந்த இணக்கத்தை மொட்டு ஒரு சேர விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த திரிப்பு நிலையை இல்லாதொழிக்க தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டுமென்றே ஐக்கிய மக்கள் சக்தி கோருகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சம்பிரதாய கட்சி அரசியலை புறந்தள்ளி உணவு பாதுகாப்பை உருவாக்குவதன் மூலம் மக்களின் உணவு பிரச்சினையை தீர்க்கும் வேலை திட்டத்தில் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டுமென அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். கிராமிய பொருளாதார மையங்களை வலுவூட்டும் பல்துறை ஒருங்கிணைந்த பொறிமுறை தொடர்பில் அம்பாறை மாவட்டத்திற்கான அரசு அதிகாரிகளுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வு அம்பாறை ஹாட்டி உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவன கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் அதிபர் மேலும் தெரிவித்ததாவது, உணவு பாதுகாப்பு திட்டம் குறித்து அம்பாறை மாவட்டத்தின் நிலைமையை ஆராய்வதற்காகவே இங்கு விசேடமாக வந்தேன். இதில் உங்களின் கருத்துக்களை தெரிவித்தீர்கள். அதிலுள்ள குறைபாடுகளையும் அடையாளம் கண்டுள்ளோம். இயற்கை உரம் குறித்து முதலில் பேசப்பட்டது. கடந்த வருடம் அமைச்சின் ஊடாக இயற்கை உரம் விநியோகிக்கப்பட்டது. ஆனால் இம்முறை அவற்றை நிறுவனங்களிடம் ஒப்படைத்துள்ளோம். அந்த நிறுவனங்கள் ஊடாக உங்களுக்கு விநியோகிக்கப்படும். அந்த நிறுவனங்களுக்கு கடந்த வருடத்தில் 8 பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கின்றது. எனினும் அவற்றை செலுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளோம். இவற்றில் சுமார் 4 பில்லியன் ரூபாய் வரை செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். சிவில் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் குறித்து அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆராயப்பட உள்ளது. இங்கு விவசாயம் செய்யும் ஒரு தரப்பினர் குறித்து பேசப்படவில்லை. முப்படையினர் பெருமளவில் பயிரிடுகின்றனர். விசேடமாக அவர்களையும் இந்த திட்டத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையின் முதல் தடவையாக இவ்வாறான செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலைமை இதற்கு முன்னர் இருக்கவில்லை. எனினும் 2023 ஆண்டு இறுதி வரை நாம் இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். எமது பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தாலும் உலக உணவு பற்றாக்குறை இருக்கும் என்பதனால் எமது நாட்டில் உணவு பாதுகாப்பு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதன் பின்னரும் நாம் இந்த பொறிமுறையை நிறுத்த மாட்டோம். இதன் தொடர்ச்சியாக விவசாயத்தை நவீனமயப்படுத்த வேண்டும். எனவேதான் நாம் புதிய செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளோம். இந்த பணியில் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். இந்த பணிகளின் போது எமக்கு கட்சி அரசியல் இருக்காது. கட்சி அரசியலை நாம் புறந்தள்ள வேண்டும். மக்களின் உணவு பிரச்சினையை தீர்க்கும் அரசியலுக்கு நாம் செல்ல வேண்டும். எனவே சம்பிரதாய அரசியலில் எந்த பயனும் இல்லை. தற்போதிருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரை நாம் உற்பத்திகளை முன்னெடுக்க வேண்டுமென்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ தலைமையிலான கடந்த அரசாங்கத்தின் கீழிருந்த அமைச்சரவை நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி குறித்து அறிந்திருக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்பது நாட்டின் நிதியம் என்பதனை அரசாங்கம் தற்போது கற்றுக்கொண்டுள்ளதாகவும் அது தோல்வியடையும் பட்சத்தில் நாட்டின் ஏனைய அனைத்து விடயங்களும் தோல்வியடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அலிசப்ரி, இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கான அரசாங்கத்தின் பொறுப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தினார். கடந்த அமைச்சரவை அமைச்சர்கள் தங்கள் தனிப்பட்ட துறைகளின் அபிவிருத்தியில் அதிக அளவில் கவனம் செலுத்தியிருந்ததாகவும் நீதி அமைச்சர் என்ற வகையில் தானும் தனது துறையின் வளர்ச்சி குறித்து மாத்திரம் சிந்தித்து செயல்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவைக்கு நாட்டின் பொருளாதாரம் குறித்த அறிவு குறைந்தபட்சமே இருக்குமெனின் நாட்டு மக்களின் நிலை மேலும் மோசமடையும் எனவும் வரி விதிப்பு இல்லாமல் நாட்டிற்கு எதிர்காலம் இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.